Srinath's perspectives. Hi guys, welcome back to my channel. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் ரியல் நடந்த ஒரு சம்பவம் அண்ட் ரியல் ஹீரோஸ் பத்தி தான். இப்போ வாங்க பார்க்கலாம். ஃப்ளைட் 93. எதுக்காக ஒரு ஃப்ளைட்டை பத்தி பேசுறேன்னா, நமக்கு எல்லாருக்கும் செப்டம்பர் 11, 2001 என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியும் இல்லையா? யூஎஸ்ஏ ட்வின் டவர்ஸ் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தாக்கப்பட்டது அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் பில்டிங் அதாச்சு பென்டகன் ரொம்பவே சீக்ரெட்டான ஒரு இடம் அது வந்து பார்த்திங்கன்னா தாக்கப்பட்டுச்சு. இந்த நிகழ்வுகளை பார்த்துட்டிங்கன்னா 4 ஃப்ளைட்ஸ் யூஎஸ் ஃப்ளைட்ஸ் வந்துட்டு ஹைஜாக் பண்ணப்பட்டது. ஃபஸ்ட்டு 2 ஃப்ளைட்ஸ் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 11 அப்புறம் யுனைடெட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 175. இந்த 2 ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் டவர்ஸை தாக்கிட்டாங்க. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 77 பார்த்திங்கன்னா பென்டகனை தாக்கிட்டாங்க. இப்போ 4வது ஒரு ஃப்ளைட் இருக்கும், அந்த ஃப்ளைட் நேம் என்னன்னா யுனைடெட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 93. இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ண ஃப்ளைட் பார்த்திங்கன்னா அதோட டார்கெட்டை போய் தாக்க முடியல, அதுக்கு பதிலாக இந்த ஃப்ளைட்டு வேறொரு இடத்துல போய் நொறுங்கிருச்சு. அதோட டார்கெட் ப்ராபபிளி வாஷிங்டன் டிசியில் இருக்கிற ஒரு முக்கியமான இடமா இருக்கலாம் சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸ்னாலே இந்த பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டது. ஸோ அப்படி சொல்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ தைரியமானவங்களாக இருந்திருப்பாங்க இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாமே. இந்த ஃப்ளைட்டு வந்து எப்படி ஹைஜாக் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 93 இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு டொமெஸ்டிக் ஃப்ளைட். இந்த ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணது அல்கொய்தா இயக்கத்தை சேர்ந்த 4 தீவிரவாதிகள் தான். இந்த 4 தீவிரவாதிகள் பார்த்தீங்கன்னா ட்ராவலர்ஸாக வந்தவங்க தான், அதாச்சு பேசஞ்சர்ஸ்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா ஷாக்கிங்கான ஒரு விஷயம். இந்த ஃப்ளைட் 93 பார்த்திங்கன்னா எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணிச்சிங்கன்னா நியூயார்க் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோன்ற லொக்கேஷன், கலிஃபோர்னியாவில் இருக்கிற லொக்கேஷன் தான் இந்த டொமெஸ்டிக் ஃப்ளைட்னு ட்ராவல் ஆகிறதா இருந்துச்சு. இந்த ஃப்ளைட்டில் மொத்தம் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 44 பேர் ட்ராவல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 44 பேரில் பார்த்தீங்கன்னா 4 ஹைஜாக்கர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ 37 பேசஞ்சர்ஸ் இன் டோட்டலாக இருந்திருக்காங்க. அந்த 37 பேசஞ்சர்ஸில் 7 பேர் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் க்ரூ. அந்த 7 பேர் ஃப்ளைட் க்ரூவில் பார்த்திங்கன்னா 2 பேர் பைலட்ஸ் அண்ட் 5 பேர் வந்து அட்டண்டன்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இன் டோட்டல் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண 44 பேரும் இன்க்ளூடிங் அந்த 4 ஹைஜாக்கர்ஸ் என்ன ஆகிட்டாங்கன்னா இந்த ஃப்ளைட் கிராஷில் இறந்துட்டாங்க. ஃப்ளைட் 93 பார்த்திங்கன்னா ரெகுலராக டேக் ஆஃப் ஆகிற டைமுக்கு ஏர்போர்ட்லேருந்து கிளம்பிடுச்சு. அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண டெரரிஸ்ட் இந்த ஃப்ளைட்டை கரெக்டாக 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹைஜாக் பண்ணிட்டாங்க. நல்ல ட்ரெயின்டான அல்கொய்தா டெரரிஸ்ட் தான் இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. 4 ஹைஜாக்கர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டை அவங்க கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸ் கிட்ட நாங்கள் பாம் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு வெடிக்க வச்சுருவோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ்லாம் பயமுறுத்திட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில். ஸோ இந்த ஹைஜாக் பண்ண உடனே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃப்ளைட் பைலட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க டெரரிஸ்ட் வந்து தாக்கிட்டாங்க. தாக்கின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டெரரிஸ்டான வெல் ட்ரெயின் ஒரு பைலட் ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ இருந்த அந்த பைலட்டை டெரரிஸ்ட் இருக்காரு இல்லைங்களா, அந்த பர்சன் வந்துட்டு அந்த ஃப்ளைட்டை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி எடுக்க அதாச்சு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஃப்ளைட் 93 ஆக்சுவல் பைலட் இந்த சமயத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா புத்திசால்தனமாக என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட்டுன்ற ஒரு விஷயத்தை டிஸ்என்கேஜ் பண்ணிட்டாரு. அப்படி பண்ணனால பிளெயினோட ரேடியோ ஃப்ரீக்குவென்சி ரீரூட் ஆகிடுச்சு. அப்படி ஆகும்போது அந்த டெரரிஸ்ட்டில் ஒருத்தன், அதாவது அந்த பைலட்டை ட்ரெயினாக இருந்தால் இல்லையா டெரரிஸ்ட் ஒருத்தன், அவன் என்ன பண்ணான்னா பேசஞ்சர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதா நினச்சி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு சிக்னல் சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃப்ளைட்டு ரீரூட் ஆகிடுச்சுன்ட்டு ஏர் கண்ட்ரோலர் அந்த ஃப்ளைட் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ், அந்த ஃப்ளைட்டை வந்து ரீரூட் ஆச்சுன்னு சொல்லி ட்ராக் பண்ணுது. இந்த சமயத்தில் ஆல்ரெடி அந்த பேசஞ்சர்ஸ் ட்வின் டவர்ஸ் தாக்கப்பட்டதும் அதே போல் பென்டகன் தாக்கப்பட்டதும் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருச்சு. எப்படி கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சமயத்தில் வந்துட்டு தொடர்ந்து அவங்க ஃபேமிலி கூட சம் கம்யூனிகேஷன் வச்சுருந்தாங்க ஃபோன் வழியாகவும் சம்
டிவைசஸ் மூலியமாகவும் கம்யூனிகேஷன் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டையும் இந்த மாதிரி அவங்க தாக்கப்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, இதையும் அந்த மாதிரி பயன்படுத்திடுவாங்க சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த பேசஞ்சர் பயப்பட்டுருந்தாங்க. ஸோ உண்மையில் பார்த்திங்கன்னா அவங்க பயப்பட்டதும் வந்து நினச்சது உண்மை தான். ஸோ இந்த ஃப்ளைட்டில் இருந்த பேசஞ்சர்ஸ் அவங்க அஃபீஷியலுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹைஜேக் பண்ணதை பற்றி விஷயத்தை வந்துட்டு தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா அவங்க என்ன டைப் ஆஃப் டிவைசஸ் யூஸ் பண்ணாங்கன்னா ஜிடிஇ ஏர்ஃபோன்ஸ், அதாச்சு ஏர்க்ராஃப்டில் பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் டெலிஃபோன் ஃபோன் தான் அந்த ஜிடிஇ ஏர்ஃபோன்ஸ். அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோன்ஸு அண்ட் பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது என்னென்ன விஷயம் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங் நியூஸ் அவங்களுக்கு தெரியுது, அதாச்சு ட்வின்டவர்ஸும் பென்டகனும் தாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிற அந்த பேசஞ்சர்ஸில் என்ன பண்ணாங்கன்னா ஒன்று கூடி முடிவெடுத்துட்டாங்க, என்னென்னா எப்படியாவது இந்த விஷயத்தை தடுத்தாகும்னு நினச்சி அந்த ஹைஜாக்கர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த 4 டெரரிஸ்ட் இருக்காங்க அவங்க கூட கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதாச்சும் எப்படியாச்சும் இதை தடுத்தாகும்னு சொல்லிட்டு அந்த பேசஞ்சர்ஸ் அவங்களோட அந்த டெரரிஸ்டோட குறிக்கோளை எப்படியாச்சும் தவிர்க்கணும், ஒரு பேராபத்தை தடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பேசஞ்சர்ஸ் அண்ட் ஹைஜாக்கர்ஸ் அதாவது டெரரிஸ்ட் கூட தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளைட்டு வந்துட்டு அதோட எக்ஸாக்ட் டெஸ்டினேஷன் அதாச்சு வாஷிங்டன் டிசியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் சொன்னீங்களா அதில் போய் தாக்க முடியாமல் இந்த ஃப்ளைட் அதாச்சு ஃப்ளைட் 93 பார்த்திங்கன்னா ஸ்டோனி க்ரீக் பென்சில்வேனியான்ற ஒரு இடத்துல போயிட்டு ஒரு எம்டி லேண்டில் போய் கிராஷ் ஆகி அந்த ஃப்ளைட் வெடித்து செதறிடுச்சு. அதில் ட்ராவல் பண்ண 44 பேரும் இன்க்ளூடிங் இந்த ஹைஜாக்கர்ஸ் எல்லாமே அந்த இடத்துலையே உடல்கறி இறந்து விட்டனர். அந்த வீர தியாகம் செய்த அந்த பேசஞ்சர்ஸ்னால தான் ஒரு பேர் அழிவு ஒரு பெரிய உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அண்ட் பென் டவர்ஸ் பென்டகன் தாக்கப்பட்ட சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அப்ராணி மக்கள் இறந்து விட்டனர். இந்த ஃப்ளைட்டை அந்த டெரரிஸ்ட் எது தாக்கப்பட யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கேபிட்டோல்ன்ற ஒரு பில்டிங்கை வந்துட்டு தாக்க ட்ரை பண்ணதாக இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் வருது. யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஷாக்கிங்காக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ளைட்டில் வீர மரணம் அடைஞ்சாங்க இல்லைங்களா, அந்த ஹீரோஸ் நேமை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இப்போ சொன்னால் ஒரு பெரிய லிஸ்ட்டாக ஆகும். ஸோ நான் வந்து அவங்க நேம்ஸ் இன்க்ளூடிங் கேப்டன்ஸ் அவங்க நேம்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செப்டம்பர் 11 நடந்த சம்பவத்தில் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப ஃபீலிங்கான விஷயம் தான். இந்த மாதிரி பீப்புள்னால தான் அதாச்சு இந்த உயிரிழந்த பர்சன் இவங்க இறந்தாங்களே அந்த ஃப்ளைட் 93 இறந்த பீப்புள்னால தான் ஒரு பேர் அழிவு தவிர்க்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். இறந்தவங்க தவிர்த்து இன்னும் நிறைய பேர் இறந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்தமாரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது இல்லைங்களா. இவங்க உண்மையாக சொல்லப்போனால் இவங்க தான் ரியல் ஹீரோஸ் லைஃப்பில். ஸோ இதுதான் அவங்கள்ட்ட நான் சொல்ல ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருத்தத்துக்குடைய ஒரு விஷயம் தான் இப்போ அவங்கள ஷேர் பண்ணது. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த விஷயத்தில் வந்துட்டு அவங்களோட ஒற்றுமை நம்மளுக்கு தெரியப்படுகிறது. எவ்வளோ ஒற்றுமையாக இருந்திருக்காங்க, ஒரு கஷ்டமான சமயத்தில் எப்படி முடிவெடுத்து எவ்வளோ கரேஜியாக இருந்திருக்காங்க, செல்ஃப்லெஸ்ஸில் இருந்திருக்காங்க பார்த்துக்கோங்க. அதனால் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண உயிர் தியாகம் செய்தவங்களுக்கு யூஎஸ்ஏ கவர்மெண்ட் ஒரு மெமோரியல் கட்டி வச்சுட்டாங்க, அதையும் பாதுகாத்துட்டு வராங்க. அந்த மெமோரியலில் பாதுகாத்து வராங்க. அவங்கள எல்லாருக்கும் ஹீரோவாக கன்சிடர் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற நாட்டு மக்கள் வந்துட்டு அந்த உயிர் தியாகம் செய்தவங்களை வந்துட்டு இன்னி வரைக்கும் நினச்சி அவங்கள ஹீரோவாக நினச்சிட்ருக்காங்க. ஏன் கடவுளாக நினச்சி கூட ப்ரே பண்ணிட்டு வரதாகவும் ஒரு நல்ல தகவல்கள் வருது. ஸோ இந்த டேட்டில் இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இது ரொம்ப நடந்தது ஒரு வருத்தத்துக்குரியான ஒரு விஷயந்தான். ஆனால் இந்தமாரி தியாகம் செய்த மக்களுக்கு வந்துட்டு இது நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங். அண்ட் இந்த விஷயம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 11, 2001 நடந்த ஒரு விஷயம். ஒரு இதுக்கு மேலே நம்மளோட வேர்ல்டில் எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேண்டிக்கலாம். ஏன்னா டெரரிஸ்ட்னு ஒரு விஷயத்தை வந்துட்டு எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஸோ அது வந்துட்டு முழுமையாக அழியணும் சொல்லி தான் எல்லாத்துக்கிட்டும் எல்லாமே இந்த சமயத்தில் ப்ரே பண்ணிக்கணும். ஸோ இதில் நான் ஷேர் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நெஞ்சை தொடர ஒரு விஷயம் இதெல்லாம் இல்லைங்களா, அவரோட சாதாரண விஷயமே இல்லை, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த டேட் வந்துட்டு யூஎஸ்ஏல வந்துட்டு
அவங்க மறக்க வேண்டிய ஒரு நாளாக கன்சிடர் பண்ணுற ஒரு டே தான் இது. ஸோ இந்த சமயத்தில் நான் அவங்கள்ட்ட இதை பற்றி ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ டேக் கேர், பை.